வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் வறுவல் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, மூணு தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 12 பூண்டு, இதெல்லாம் மசாலா அரைக்க போகிறோங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டை கிராம்பு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, சோம்பு விழுதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிடலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். இதை அப்படியே திறந்து வச்சுருந்தோன்னா மேலெல்லாம் தெரிச்சிடும், அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி பற்றி நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு, நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. நார்மலாக நம்ம காலிஃப்ளவர் சில்லி போடுவோம், கிரேவி வைப்போம், அதுக்கெலாம் எண்ணெய் நிறைய செலவாகும். இது ரொம்பவே கம்மியான எண்ணெய் சேர்த்து சூப்பரான டேஸ்டியான வறுவல் செய்கிறோங்க. இப்போ மூடி போடாமல் ஒரு 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் வறுவல் தயார். நித்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்.